ஒரு சொல் சொல்லும் உறுப்புகள் ஆறு உறுப்புகள் பகுதி விகுதி அது சொல்லோட பகுதி சரியா அது கடைசி விகுதி நிலை அதுக்கடுத்து என்னன்னா சாரியை சந்தி விகாரம் சரியா சந்தி அப்படின்னு பார்ப்போம் சந்தி அப்படின்னா பகுதியுடன் பிற உறுப்புகள் சேரும் போது உணர்ச்சி விதிப்படி இடையில் தோன்றும் உறுப்பாகும் படித்தான் படி கூட்டல் இக்கூட்டல் இக்கூட்டல் ஆம் சரியா காக்கிறான் கா கூட்டல் இக்கூட்டல் கிரு கூட்டல் ஆம் அடுத்து சாரிகள் சாரி நினைப்பாரு பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும் பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கும் வரக்கூடிய பொறுப்பு தான் சாரிகை இது வந்து செய்குவன் அப்படிங்கிறது வந்து செய் கூட்டல் கூ கூட்டல் இவ் கூட்டல் அன் அப்படின்னு தெரியலாம் சரியா அர்த்தம் அப்படின்னு சந்தி சந்தி நடந்தா அது புள்ளி வச்சு எழுத்துன்னு சொல்லணும் ஏன்னா மெய்யெழுத்து அதாவது மெய்யெழுத்து சியோம் அப்படின்னு இதுதான் சந்தி அது வந்து சொன்னா ஒரு சொல் சொல்லோட சரியா முதல் முதல் சொல்லோட முதல் பகுதியுடன் பிற சரியா உறுப்புகள் சேரும் போது சரியா சேரும் போது சரியா புணர்ச்சி இப்படி புணர்ச்சி படிச்சிருக்கல அதாவது முதல் சொல்லுக்கும் இரண்டாம் சொல்லுக்கும் அதாவது முதல் சொல்லுக்கும் இரண்டாம் சொல்லுக்கும் சேர்றதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு எழுத்துக்கள் உறுப்பாகும் சொல்லோட சொல் சொல்லோட முதல் பகுதியுடன் வேற வேற அந்த ஐந்து உறுப்புகள் அந்த ஐந்து உறுப்புகள்ல வந்து சரியா உணர்ச்சி விதிப்படி சரியா இடையில் உணர்ச்சி என்ன சொன்னோம் முதல் அது முதல் இணைமொழியும் அடுத்து வருமொழியும் இணைந்திருக்கு பெயர் அதுக்கு முதல் சொல்லும் முதல் சொல்லும் இரண்டாம் சொல்லும் இணைவதற்கு பெயர் தான் உணர்ச்சி அது ஒரு சில விதிகள் சூத்திரம் சரியா அதுக்கு நடுவுல சொல்லக்கூடியதான் உறுப்பு தானது சந்தின்னு சொல்றாங்க பாரு படித்தான் படித்தான் படி கூட்டல் இக்கூட்டல் கூட்டல் ஆண் வந்து முதல் சரியா ஒரு உறுப்போட முதல் ஆண்கிறது கடைசி சரியா இதுல வந்து அடுத்து இடைநிலை சரியானது இத்திரு இடைநிலை இந்த இடைநிலைக்கும் இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில் தொடர்புடையதான் அது சந்தி அப்படின்னு சரியா அடுத்து பாருங்கன்னா சாரிகை சாரிகை அப்படின்னு பாருங்க பகுதி ஒரு சொல் ஒரு சொல்லோட முதல் முதல் பகுதி ஒரு சொல்லோட கடைசி விகுதி அடுத்து ஒரு சொல்லோட நடு நடு இடைநிலை சார்ந்து சேர்ந்து வரக்கூடியது பெரும்பாலும் அதிகமா வரணும்னா இடைநிலைக்கும் கடைசி விகுதிக்கும் சரியா இடையில வரக்கூடியதான் எனது சாரியை அப்படிங்கிறாங்க சரி பாரு எடுத்துக்காது செய்குமன் சரியா செய் கூட்டல் கூ கூட்டல் இவ் கூட்டல் அன் வந்து என்னது சாரி கூங்கிறது சாரியை பல்லவர்கள் கடைசி உறுப்பு பத்தி பார்ப்பான் சரியா விகாரம் வந்து விகாரம் பகுதி திரிந்தும் பகுதி திரிந்து வருவதும் சந்தி திரிந்து வருவதும் விகாரம் எனப்படும் தந்தான் தா கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் தா என்கிற பகுதி இத் என குறுகியதும் இத் எனும் சந்தி இன் என தெரிந்தும் விகாரம் எனப்படும் சரி பாரு
விகாரம் விகாரம்னா மாறி வளர்றது சரியா ஒரு இழுத்து வேற வேற ஒரு இழுத்தாக இழுத்தாக மாறி வளர்றது பேருனா விகாரம் சரியா என்ன திரும்பினாலும் மாறி வளர்றது ஒரு பிரியும் போது ஒரு மாற்றம் மாற்றம் என்றால் பேரு விகாரம் சரியா அதுக்கு பேருந்து விகாரம் வந்து சொன்னாங்க சொல்லோட உதல் உதல் எடுத்து மாறி வர்றதுக்கு பேர் தான் விகாரம் அப்படின்னாங்க அடுத்து சந்தியோட உதல் எடுத்து திரிந்து மாறி வர்றதுக்கு பேரும் விகாரம் அப்படின்னாங்க சரியா இது வந்து பாத்தீங்கன்னா தந்தாங்க பிரிக்கும் போது சரி இந்த இன் சரியா இது வந்து மாறி வர்றதுனால இதுக்கு பேரு விகாரம் சரியா இது வந்து பாரு தா என்கிற பகுதி இருந்தது மாறிவிட்டதுங்க ஆறு உறுப்புகளையும் பார்த்தோம் அடுத்த விஷயம் அதாவது ஒரு சொல் சொல்ல குறிச்சு அதுல என்ன உறுப்பு என்ன உறுப்பு நீ கண்டுபிடிக்கணும் சரிங்களா சரி அதாவது பாரு அதுல ஒரு பாடலுக்கும் கீழே சொல்லுங்க ஒரு விஷயம் பகுப்பத உற்பத்திய சொல் சொல் குறிக்கும் அதை குறிச்சு பயிற்சி பண்ணேன் சரியா சரி தேங்க்யூ